பேப்பர் ரேஷை அனுபவிக்காத குழந்தைகளே இருக்க முடியாதுங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு டயப்பர் ரேஷ் இருந்துருக்கிறத நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. அது என்ன, மைல்டான பிரச்சனையிலேருந்து ரொம்ப மோசமான ரேஷு, புண்ணாகி உள்ளே சீழ் பிடிக்கிற அளவுக்கு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டயப்பர் ரேஷ் அப்படிங்கிறது நம்மளாம் நினைக்கிற மாதிரி டயப்பர் போட்டால் மட்டும்தான் வரும் அப்படிலாம் இல்லைங்க. இது சாதாரணமாக துணி கட்டுற குழந்தைகளுக்கு கூட வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டயப்பர் ரேஷ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயப்பர் போடுற ஏரியாவில், அதாவது அந்த யூரின் விடுற ஏரியாவுக்கு பக்கத்தில், அதுக்கப்புறம் அந்த தை, அதாவது இந்த மேலே இருக்கிற தொடைப்பகுதி மற்றும் அந்த இடுப்பு பகுதி, இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற அந்த இடம் அந்த டயப்பர் போடுற இடம், அப்புறம் பின்னாடி பட்டக்ஸ் ஏரியா, அப்புறம் மோஷன் போகிற இடத்த சுற்றி இருக்கிற ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மைல்டான ஒரு ரெட்னஸ் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வந்து லைட்டாக ரேஷஸ் மாதிரி இருக்கலாம், சிலதில் வந்து கொப்பளம் போட்டு இருக்கலாம், ஒரு சிலதில் அது மேலே வந்து கொப்பளத்தில் ஏதாவது புண்ணு மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது பக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த மாதிரியும் இருக்கலாம். இந்த டயப்பர் ரேஷில் பல விதங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான டயப்பர் ரேஷ். ஃபஸ்ட்டு வந்து காமனான டயப்பர் ரேஷ், இது வந்து இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயப்பர் ரேஷ் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கான்டாக்டில் இருக்கிறதுனால வர்ற, அதாவது இந்த மோஷனோ யூரினோ இல்லை அந்த டயப்பரில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்காததுனால வர்ற அந்த டயப்பர் ரேஷ் அப்படிங்கிறது தான் இந்த இரிட்டன்ட் கான்டாக்ட் டயப்பர் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப் வந்து இந்த கேண்டிடல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஃபங்கல் பூஞ்சை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது. இது வந்து அந்த பூஞ்சையால், அந்த கேண்டிடா அப்படிங்கிற அந்த பூஞ்சையால் வர்ற அந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ். மூன்றாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், அது வந்து செபோரிக் டயப்பர் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தலையில் பொடுகு அந்த மாதிரிலாம் வரும், அதேமாதிரி கண்ணில் அந்த ஐப்ரோவில், அப்புறம் முடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியாலாம் வந்து பொடுகு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பொடுகு வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு பொடுகு மேலே வர்ற அந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் தான் செபோரிக் டயப்பர் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது விதமாக இருக்கிறது வந்து இம்பெட்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இது வந்து இந்த ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து அந்த டயப்பர் ரேஷுக்கு மேலே செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த இடத்துல பக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஒரு மாதிரி க்ரஸ்ட் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து தேன் கலரில் வந்து ஒழுகும் அந்த இடத்துலருந்து. பட் காமனாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அதாவது டயப்பர் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது தான் காமன். இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயப்பரோ இல்லை துணியோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ போட்டு ரொம்ப நேரம் கவர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த காத்தோட்டமே இல்லாமல் இருக்கும், அந்த யூரின் போகிற இடம் மோஷன் போகிற இடம், அதனால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கின்ல வந்து சில சேஞ்சஸ் நடந்து அதனால் ரேஷஸ் வரலாம். மோஷன் யூரின் இதெல்லாம் வந்து அடிக்கடி அந்த இடத்துல வந்து இருந்து ரொம்ப நேரம் வந்து அந்த இடத்துல கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம வந்து உடனே வந்து டயப்பரையோ இல்லை துணியவோ மாற்றலை அப்படின்னா இந்த யூரின் மோஷன்லாம் அந்த இடத்துல கான்டாக்டில் இருந்து அந்த கெமிக்கல்னால அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகி அந்த இடத்துல ரேஷஸ் வரும். டயப்பர் போடுறதுனால அடிக்கடி ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த தொடைப்பகுதிகளில் ரேஷஸ் வரலாம். சில குழந்தைகளில் தேவையில்லாமல் அந்த குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ரொம்ப ஹார்ஷான டிட்டர்ஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணி துணியை, குழந்தைங்களோட துணியை துவைக்கிறீங்க, அப்புறம் அந்த யூரின் மோஷன் போகிற அந்த துணியை வந்து அதில் துவைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த டிட்டர்ஜென்ட்டில் இருக்கிற கெமிக்கல்னால் குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படலாம். ஸோ அதனால் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகி அதனாலையும் ரேஷ் வரலாம். இதுதான் இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள். சரி, இப்போ இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வராமல் எப்படி தடுக்கிறது, வந்த குழந்தைகளை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துருவோம். முதல்ல இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க யூரினோ மோஷனோ போனாங்கன்னா இமீடியட்டாக அந்த டயப்பரையோ இல்லை துணியவோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் டயப்பர் ரேஷ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த யூரின்லேயும் மோஷன்லையும் இருக்க கெமிக்கல்னால குழந்தைங்களுக்கு ரேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யூரினோ மோஷனோ போயிட்டாங்கன்னா உடனே வந்து அதை சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம இந்த காட்டன் டவல் வச்சு நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல ஈரம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ரேஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த ஈரப்பதத்தை போக்குறதுக்கு நம்ம மாட்டு போட்டு துணி வச்சு பறக்கு பறக்குன்னு தேய்க்கக்கூடாதுங்க. குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின். நான் ஆல்ரெடி போன எபிசோட்லேயே சொன்னேன், குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ஒரு பேப்பர் மாதிரி திக்னஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்ல ப்யூர் காட்டனாக நல்ல சாஃப்டான டவல் வச்சு அந்த இடத்துல ஈரம் இருந்துச்சு, அதாவது யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒத்தி ஒத்தி எடுங்க. அந்த இடத்துல மேலே இருக்கிற யூரினை வந்து ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து தூக்கி போட்டுருங்க.
எப்போவுமே மோஷன் போனாங்கன்னா மோஷன் போன உடனே அந்த டயப்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மோஷன் போன இடத்துல நம்ம ஒரு ஜக்கில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு கையாலேயே வந்து அந்த தண்ணியை எடுத்து ஒத்தி ஒத்தி அந்த மோஷனை வந்து எடுக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கையாலே அந்த மோஷனை வந்து நல்லா மெதுவாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்டான காட்டன் கிளாத் வச்சு அந்த இடத்த நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி துணியோ இல்லை டயப்பரோ வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரீயாக கூட விட்டுடலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு ரேஷஸ் இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மைல்டான ரேஷ் இருக்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் இந்த டயப்பரோ இல்லை அந்த மாதிரி துணியோ கட்டாமல் ஃப்ரீயாக வந்து குழந்தைங்கள வந்து அப்படியே காத்தோட்டமாக விட்டுருங்க. சும்மா கீழே மட்டும் துணி வச்சு அப்படி விட்டுருங்க. யூரினோ மோஷனோ போச்சுன்னா நம்ம இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கான்டாக்டில் இல்லாமல் அதை தடுக்க முடியும். அடுத்தது சில பேர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த மோஷனோ யூரினோ போயிட்டாங்கன்னா அதை வந்து வைப்ஸ் வச்சு துடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைப்ஸ் நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் ஃப்ரீ வைப்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே விற்குதுங்க. நீங்கள் அதனால் ஆல்கஹால் இல்லாத மாதிரியான வைப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வைப்ஸ் யூஸ் பண்ணுறத விட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையால் தண்ணி வச்சு துடைச்சிட்டு ஒரு பியூர் காட்டன் டவலை வச்சு சாஃப்டான கிளாத்தில் நல்லா ஒத்தி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு டயப்பர் ரேஷ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பெட்ரோல் ஐட்டம் ஜெல்லி அதுக்கப்புறம் இந்த அதாவது வேசிலின் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஜிங்க் க்ரீம், டயப்பர் க்ரீம்லேயே வந்து ஜிங்க் இருக்கிற க்ரீம் வந்து இருக்கும், ஸோ அந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக கோகனட் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்பயுமே நீங்கள் அந்த டயப்பர் சேஞ்ச் பண்ணும் போது இல்லை குழந்தை ஃப்ரீயாக இருக்கும் போதும் நீங்கள் அந்த குழந்தைங்களுடைய யூரின் போகிற இடத்த சுற்றி ப்ளஸ் மோஷன் போகிற இடத்த சுற்றி நல்லா தொடையிலெலாம் வந்து தொடையில் ப்ளஸ் வந்து இங்கே அப்டமன் அந்த அடி வயிறு பகுதி இந்த இடத்துலலாம் வந்து நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டயப்பரோ இல்லை துணியோ போட்டிங்கன்னா அந்த யூரினோ மோஷனோ போனாலுமே அந்த எண்ணெய் பசை வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், தோலை டேமேஜ் பண்ணாமல். ஸோ அதனால் நம்ம தோலுக்கு ரேஷஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஏற்கனவே உங்கள் குழந்தைங்களுக்கு ரேஷஸ் இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். அப்புறம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பதம் போகணும்னா அந்த மோஷன் போகிற இடத்துல யூரின் போகிற இடத்துல பவுடர் அடிச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான பழக்கங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மைல்டான ரேஷ் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பவுடர்லாம் அடிச்சிங்க அப்படின்னா அந்த பவுடர் இன்னரெண்டு உங்கள் ஸ்கின்னை அந்த குழந்தைங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னில் அதிகமான ரேஷஸையும் அதிகமான புண்ணுங்களையும் உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேபி பவுடர்ஸை அந்த ஏரியாவில் போடக்கூடாது. பகல் டைம்லலாம் எப்போ பார்த்தாலும் டயப்பர் போட்டுகிட்டே இருக்கிறத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது டயப்பர்னு இல்லை துணி கட்டுறதுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வேளை வந்து டயப்பர் ரேஷ் மைல்டாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது சுத்தமாக எதுவுமே போடாமல் குழந்தைய ஃப்ரீயாக காத்தோட்டமாக வச்சுருங்க, அதுதான் நல்லது. இதெல்லாம் வந்து காமனாக நம்ம சொன்னால் இந்த இரிட்டன்ட் கான்டாக்ட் டயப்பர் டெர்மடைட்டிஸ் அந்த டயப்பர் ரேஷுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம். கூடவே சேர்ந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி சொன்னேன், அந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன் தான் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து இந்த க்ரீசஸ்லாம் இருக்குல்ல அந்த தொடைப்பகுதியும் அந்த யூரின் போகிற பாதையும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியா அதாவது க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இந்த ரேஷஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது வந்து கேண்டிடா இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட அந்த ரேஷஸ் வந்து ஒரு மாதிரி பேப்புலர் ரேஷஸ் அதாவது சேட்டலைட்டில் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, சும்மா ரைஸ் ஸ்டேஜஸாக இருக்கும், மேலே மேலே முட்டு முட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது கேண்டிடா இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜிங்க் க்ரீமோடு சேர்ந்து ப்ளஸ் நான் சொன்ன இந்த ஏற்கனவே சொன்ன எல்லா வழிகளையும் ஃபாலோ பண்ணி கூட சேர்ந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் க்ரீம் கொடுப்பாங்க. ஸோ இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த டயப்பர் கேண்டிடல் டெர்மடைட்டிஸ் வந்து சரியாயிடும். இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டு இது இந்த இன்ஃபெக்ஷன் தான் ஸோ இந்த க்ரீம் போடுங்க அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொன்னால் இம்பெட்டிகோ, ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் க்ரீம் யூஸ் பண்ணணும். சில டைமில் வந்து வாய் வழியாகவும் மருந்துகள் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது உங்கள் குழந்தைங்களுடைய அந்த புண்ணுடைய அளவை பொறுத்து தாங்க. அதனால் நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அது வந்து நார்மலான ரேஷ் தானா அதாவது இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் தானா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.